श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्री षोडशायुधस्तोत्रम् उरु अरिमुगम् इंट्रोडक्शन। षोडशः அப்படின்னா பதினாறு, ஷோடஷனா பதினாறு, ஆயுதம்னா நமக்கு தெரியும் ஆயுதம், ஷோடஷ ஆயுதானாம் ஸ்தோத்திரம், பதினாறு ஆயுதங்களை பற்றிய ஸ்துதி ஸ்தோத்திரம். யாருடைய பதினாறு ஆயுதங்கள்னு கேட்டால் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சுதர்ஷனாழ்வார் அவருடைய பதினாறு ஆயுதங்கள். இந்த சக்கரத்தாழ்வாரை சேவிக்கச்சே பதினாறு திருக்கரங்கள் கொண்டிருப்பார், அதை நம்ம சேவிச்சிருப்போம். இந்த பக்கம் எட்டு திருக்கரங்கள், அந்த பக்கம் எட்டு திருக்கரங்கள், ஒரு ஒரு கரத்துலேயும் ஒரு ஆயுதத்தை ஏந்தின்றப்பர். இதில் பத்தொம்போது ஸ்லோகங்கள், அந்த பதினாறை பற்றி சொல்லிட்டு பல ஸ்துதி சொல்ல போகிறார். அந்த பதினாறு ஆயுதங்கள் வந்து சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குஷம், அக்னி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத விசேஷம், கத்தி, வேல், சங்கம், வில், பாஷம், கலப்பை, வஜ்ரம், கதை, உலக்கை, சூலம் அப்படிங்கிற தமிழ் பெயர்கள். ஒரு ஒரு ஸ்லோகத்துலையும் நம்ம அந்த சம்ஸ்கிருத பெயர்களை அனுசந்தானம் பண்ணலாம். இப்போ இனி வரப்போகிற ரெக்கார்டிங்கில் இந்த ஷோடஷாயுத ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பத்தியத்தையும் நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்திரம் प्रथमः श्लोकः स्वसंकल्पकलाकल्पैः आयुधैरायुधेश्वरः जुष्टषोडशभिर्दिव्यैः जुषतां वः परः पुमान्। जुषताम् इदं क्रियापदं, जुषतां न मगुवि विक्कट्टुम् மகிழ்ச்சியோடு இருக்குமாறு செய்யட்டும். ஜுஷான்ற தாத்து அது பிரீத்தி பண்ணுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் உபயோகமாகுது. அதனுடைய லோட் லகாரம் பிரதம புருஷா ஏகபட்சனம். லோட்னா கட்டளையிடுதல், இல்லை இம்பெரட்டிவ் மூட்னு சொல்லுவோம். யாரை ஜுஷதாம், யாரை மகிழ்விக்கட்டும், வஹா, வஹான்றது யுஷ்மான் வஹா உங்களைன்னு அர்த்தம். யுஷ்ம சப்தம் துவம் யுவாம் யூயம் துவாம் துவா யுவாம் வாம் யுஷ்மான் வஹா, யுஷ்மான் வஹ, யுஷ்மான் அல்லது வஹ ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா உங்களை, உங்களை மகிழ்விக்கட்டும். கஹா யார், பரஸ்புமான், பரஹா புமான், பரஸ்புமான் பரமபுருஷன் அர்த்தம். சாதாரணமாக பரமபுருஷன்ற பதமானது எம்பெருமானுக்கு போய் சேரும். அவருடைய அவருடைய ஒரு சக்தியினுடைய ஆவிர்வாவம் தான் சக்கரத்தாழ்வார்னு சம்பிரதாயம். அதனால் இங்கே அந்த பதமானது அவருக்கு அன்பையை மறது. பரமபுருஷனான சக்கரத்தாழ்வான் வஹா ஜுஷதாம் உங்களை மகிழ்விக்கட்டும். அவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், ஆயுதேஸ்வரா ஆயுதானாம் ஈஸ்வரா ஆயுதேஸ்வரா ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவன். எப்படி இருக்கார் அவர், ஜுஷ்டஹா, ஜுஷ்டஹானா இந்த ஜுஷுன்ற தாத்து தான் ஜுஷதாம்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து சேவனே, சர்வீஸ் பண்ணுறது, சேவை செய்தல். ஜுஷ்டஹானா இப்போ சேவை செய்யப்பட்டவன், இது பேசிவ் வாய்ஸ். அது ஜுஷ்டஹா சன்னு, அதாவது சேவிக்க பெற்றவனாய், இல்லை சேவை செய்யப்பட்டவனாய் இருக்கக்கூடிய ஆயுதேஸ்வரஹா பரஸ்புமான் வஹா ஜுஷதாம். எவைகளால் அல்லது யாரால் சேவை செய்யப்பட்டவன், ஆயுதைஹி, ஆயுதைஹின்றது ஆயுதன்ற சப்தத்தினுடைய திருத்தியா பகுவச்சனம், ஆயுதங்களினால் சேவை செய்யப்பட்ட. எப்படிப்பட்ட ஆயுதங்கள், திவ்யைஹி ஆயுதைஹி, இந்த ஆயுதைஹிக்கு திவ்யைஹின்றது விசேஷனம்,
திவ்யம்னாலே பூமி சம்பந்தம் இல்லாத டிவைன் அர்த்தம். அப்படிப்பட்ட திவ்யமான ஆயுதங்களால் சேவிக்க பெற்றவன். எத்தனை ஆயுதங்கள்? ஷோடசபிஹி, அதுவும் திருத்தியா பகுவச்சனத்தில் இருக்கு மூணுமே. ஷோடசபிஹி திவ்யைஹி ஆயுதைஹி, அவைகளான்ற அர்த்தத்தில் உபயோகமாயிருக்கு. பதினாறு திவ்யமான ஆயுதங்களினால் சேவை செய்யப்பட்ட சக்கர தாழ்வான் அர்த்தமாக இருக்கு. இந்த ஆயுதங்கள்லாம் எங்கிருந்து தோன்றின, எதனுடைய அம்சம்னு கேட்டால், ஸ்வசங்கல்ப கலா கல்பைஹி. ஸ்வஸ்ய சங்கல்பா ஸ்வசங்கல்பா, தன்னுடையது ஆன சங்கல்பம், ஒன்ஸ் ஓன் வில். ஸ்வசங்கல்பஸ்ய கலாகா, தன்னுடைய சங்கல்பத்தினுடைய கலைகள், இல்லை ஸ்வசங்கல்பேன, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே. கலா அப்படின்னா கலை, ஒரு பாகம், டிஜிட்னு சொல்லுவார், ஒரு முழு அம்சத்தினுடைய முழுசாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவனுடைய ஒரு பாகம் தான் கலை. ஸோ சங்கல்ப கலா கல்பைஹி, கல்பகனா ஒரு மோடு, த்ரூ சம்திங் அர்த்தம். ஸோ தன்னுடைய சங்கல்பத்தினுடைய சிறு பாகங்களாக இருக்கக்கூடிய சிலவற்றினால் அவைகள்லாம் அந்த ஷோடசபிஹி திவ்யைஹி ஆயுதைஹி. அதாவது இந்த பதினாறு ஆயுதங்களும் அவருடைய சங்கல்பத்திலிருந்தே, சங்கல்பத்தினுடைய ஒரு அம்சத்திலிருந்தே தோன்றினான்றதுக்காக இந்த பதங்களை போட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஆயுதங்களினால் சேவை செய்யப்பட்ட ஆயுதானாம் ஈஸ்வரஹ, ஆயுதங்களுடைய தலைவன் பரஸ்புமான் பஹ ஜதாம். ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஷோடசபிஹி திவ்யைஹி ஆயுதைஹி ஜுஷ்டஹ ஆயுதேஸ்வரஹ பரஸ்புமான் பஹ ஜதாம்ங்கிறது அன்மயம். ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி, ஒரே பதம், தன்னுடைய சங்கல்பத்தினுடைய சிறு அம்சங்களாக இருக்கக்கூடிய அவைகளால் ஷோடசபிஹி திவ்யைஹி ஆயுதைஹி, பதினாறு திவ்யமான ஆயுதங்களினால் ஜுஷ்டஹா, சேவிக்கப்பட்டவனாக இருக்கும். ஜுஷ்டஹ சன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். இருக்கக்கூடிய ஆயுதேஸ்வரஹ, அந்த பதினாறு ஆயுதங்களுடைய தலைவன் பரஹ்மான், அவன் யாருன்னு கேட்டால் ஒரு உயர்ந்ததொரு திருவாயுவான். ஆழ்கின்னு தமிழில் சக்கரத்துக்கு பேர், சக்கரத்தாழ்வான் பஹ ஜுஷதாம். உங்களை மகிழ்விக்கட்டும், உங்களை மகிழ்ச்சியோடு இருக்க செய்யட்டும், எந்த விதமான ரோகங்களும் இல்லாமல் இருக்க செய்யும் அர்த்தம். இந்த வஹாக்கு பதிலாக நஹான்னு போட்ட சில பாடங்கள் உண்டு. பொதுவாக கவிகள் கவனம் பண்ணிச்சு வஹா நஹ மாற்றி யூஸ் பண்ணுவா. நஹனா அஸ்மான் நஹ, எங்களை, வஹனா யுஷ்மான் வஹான் அர்த்தம். ஆக மொத்தம் அர்த்தம் ஒன்று தான், அதாவது அர்த்தம் ஒன்று தான். என்ன கேட்டால், எங்களை காப்பாற்றட்டும் இல்லை உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்ற அர்த்தபேதம் உண்டு. பட்டு அது அந்த சந்தஸ் அந்த ஸ்லோகத்தை பெரும்பாலும் அது பாதிக்காது. ஸோ வஹானா உங்களை, நஹானா எங்களை, இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.